ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் சீரிஸ் லவர். இன்னைக்கு நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா செகண்ட் சேனல்ல வந்து ட்ரூ பியூட்டி சீரிஸ் வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இந்த சேனல்லையும் வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னாலதான் சீக்கிரமாவே அதை எல்லாமே சரி பண்ணிட்டு கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த சீரீஸ்ல வந்து இன்னும் 2 எபிசோட்ஸ் தான் இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். கடைசியா லாஸ்ட் எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா, நம்ம சாங்ஷி வந்து அவளோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுறா, இங்க நம்ம ஹீரோவும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான், இவன் நல்லா பண்ணியிருந்திருப்பாளா, என்ன மார்க் எடுப்பான்ட்டு ரொம்ப நேரமா ஆளே காணும், என்னாச்சு அப்படின்றதுக்காக இவனை தேடி போகும்போது அங்க நம்ம ஹீரோயினையும் பாக்குறான். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. ஏன், என்னாச்சு, எக்ஸாம் ஒழுங்கா எழுதலையா அப்படின்னு கேட்டா, அவளுக்கே ஐடியா இல்ல, ஏதோ எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கா, அதே நேரத்துல காலேஜ் எல்லாம் முடிய போகுது இல்லையா, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, சீஃபா வந்து பாக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாமே வந்து சேர்ந்துதான் இப்படி பயந்துட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் காலேஜ் எக்ஸாம்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, ஆனா இதுக்கு மேலதான் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போது, நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியா முடிச்சதுனால ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி போயிருந்திருக்காங்க. எல்லாரும் பேசி சிரிச்சு அன்னைக்கு நாளே வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு, இந்த மாதிரி நானும் சாங்ஷியோ லவ் பண்றோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதை கேக்குற எல்லாருக்கும் வந்து பயங்கர ஷாக்கு. ஆனா எல்லாருமே ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சாங்ஷி கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா நடந்துக்குவான். அங்க இருக்கிறதுல பயங்கர கான்ல யார் உட்கார்ந்துருக்கான்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான், அவனால எதுவும் சொல்லவும் முடியல. இந்த நேரத்துல சண்டை போட்டா பிரச்சனை பெருசாகுங்கிறதுக்காக அமைதியா வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நாளும் போகுது, எக்ஸாம்ஸோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற டேவும் வருது, எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சாங்ஷி வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இவ எந்த அளவுக்கு பதட்டமா இருக்காளோ அதே அளவுக்கு வந்து நம்ம ஹீரோவும் பதட்டமா இருக்கான், நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பதட்டமா இருக்காரு. இப்ப நேரா நம்ம சாங்ஷி வந்து வந்துட்டு இருக்கா, ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது, சரி விடு பரவாயில்ல, நீ உண்மையாவே நல்லா எஃபோர்ட் போட்ட அப்படிங்கிற மாதிரி இவன் ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போது, சாங்ஷி வந்து சும்மா பிராங்க் பண்ணியிருப்பான், ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் 18th ரேங்க் எடுத்திருந்திருக்கா, அதுவும் அந்த காலேஜோட டாப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல அவ பேரும் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், இவ்வளவு தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடறான், கண்டிப்பா தெரியும் நீ நல்ல மார்க் எடுத்திருந்திருப்பான். அதே நேரத்துல ஹீரோயின் அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம சாங்ஷி மட்டும் கிடையாது, அங்க படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏற்கனவே அந்த நாட்டோட அரசர் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்திருந்திருப்பார் இல்லையா, இந்த வருஷம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா மார்க் எடுக்கணும், அப்பதான் நீ சீஃபா வந்து காலேஜ்ல கண்டினியூ பண்ண முடியும், இல்லனா வந்து உன்னை வெளில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பாத்துட்டு அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பாக்கும்போது உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அதை நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணி என்ன கேக்குறானா, அந்த மொத்த காலேஜ்லயும் படிக்கிற ஒரே ஒரு பொண்ணுனா அது நம்ம ஹீரோயின் மட்டும்தான், சாங்ஷிக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி மத்த பொண்ணுங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதான் நம்ம ஹீரோவோட ஆசை. இதை கேட்டவருக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஊர் ஃபுல்லா இதே பேச்சுதான், நம்ம சாங்ஷிய வர ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த கிராஜுவேஷன் டேவும் வருது, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து அந்த காலேஜ்லயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். உனக்கு நான் பெருசா அட்வைஸ் பண்ணணும்னு இல்ல, ஆனா எப்பவுமே வந்து கரெக்டான பாதையை சூஸ் பண்ணு, தப்பான வழியில போய் மாட்டிக்காத. இதை கேட்ட இவனும், நான் பண்றது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சே ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இவன் மேல லைட்டா டவுட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அங்க அப்படியே கட் பண்ணா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் வந்து அந்த அவார்டு எல்லாம் கொடுக்கறாங்க, ஏன்னா அந்த டாப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இவ பேரும் தானே இருக்கு. இப்படி ஒரு வழியா காலேஜ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வருஷம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, இதுக்கு மேல அசைன்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்னு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லதான், ஆனா இருந்தாலும் வந்து அந்த இடத்த விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக இவன் வந்திருக்கான், நீ எக்ஸாம் நல்லா பண்ணதுனால உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ சின்ன வயசுல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இவளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து வேட்டைக்காக போறாங்க. அங்க இவன் டைரக்டாவே சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் உன சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா திடீர்னு நீ சீஃப லவ் பண்றேன்னு சொல்லிட்ட. இது எல்லாத்தையும் நம்ம சாங்ஷி கேட்டுட்டு, நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கடைசி வரைக்குமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்க முடியும், என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல, நான் சீஃப மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. இதை கேக்குறவனுக்கு இன்னும் கடுப்பாக்குது, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு. என்னதான் உள்ளுக்குள்ள கடுப்பானாலும் சாங்ஷி கிட்ட வந்து பெருசா காட்டிக்க மாட்டான், அவளும் வந்து நாங்க நடந்த விஷயத்தை எதையுமே வந்து ஷேர் பண்ணவே இல்ல, ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க, எதையுமே வெளியில சொல்லாம. ஆனா இப்படியே வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோ வந்து டைரக்டா ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதே நேரத்துல நம்ம ட்வின் பிரதர் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்டா லவ் பண்றான் இல்லையா, காலேஜ் வேற முடிஞ்சிருச்சு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான். அவங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பத்தி பேசுறாங்கறத புரியாம சாங்ஷிய பத்தி தான் பேசுறான்னு நினைச்சிட்டு, நானே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறேன்னு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல
வீட்டுல வந்து நம்ம ஹீரோவும் இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்ததுனால ஹீரோயின் அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த அம்மாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போய் போய் ஒரு வேலைக்கார பொண்ணை வந்து என் மருமகளா நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன், நான் சாங்ஷியா தான் பொண்ணு கேட்க வந்துட்டு அங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வர சாங்ஷியும் நானும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ட்டு இவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி அங்க பெரிய ரகலையே நடக்குது, இதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலான்ட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோ வர இவருக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் பிடிக்கல என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சாங்ஷி கேக்குறா. அவனை பாரு பொண்ணு கேக்குறது கூட அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி ரெண்டு பொண்ணுங்களுமே வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் அவன் நினைச்சது நடக்கல, அதே நேரத்துல நம்ம சாங்ஷிக்கும் அவன் நினைச்சது நடக்கல. இப்படி இங்கேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னும் பிரச்சனை அதிகமாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் லேனை வந்து மீட் பண்ணி பேசுறான். இந்த பொண்ணுக்கு நம்ம சீஃப கல்யாணம் பண்ணிக்கணும், அதே நேரத்துல இவனுக்கு சாங்ஷிய கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் பிளான் பண்ணா கண்டிப்பா இது நடக்குங்கிற மாதிரி ஏதோ வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனா இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. எவ்வளவுதான் பேசினாலும் வந்து ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஹீரோவோட அம்மா அப்பா கிட்ட பேசி வந்து சம்மதம் வாங்கிட்டா பிரச்சனை ஈஸியா முடியுங்கிறதுக்காக அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படியே பேசுற சாக்குல ஹீரோ வந்து பொண்ணு கேக்குறதுக்காக போயிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தையும் வந்து போட்டு விட்டுறா. இப்படி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல நம்ம சாங்ஷிய காட்டுறாங்க. எக்ஸாம்ல யாரெல்லாம் வந்து டாப் ஸ்டூடெண்டா வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஊர்லயே வந்து பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் கொடுக்கணும், அதுதான் அந்த காலேஜோட ரூல்ஸ். அதுபடியே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை வந்து வைஸ் பிரசிடென்டா போட்டிருக்காங்க. இது மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கு. ஆனா நம்ம சாங்ஷிக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல, இது ஏற்கனவே இவ எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஆனா இருந்தாலும் வந்து இவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு இப்படி பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவன் நல்ல மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா மார்க் எடுத்தும் பொண்ணுங்கிறதுக்காக கொடுக்காம இருக்கிறது தப்பா தெரியுது. அடுத்த நாள இதை பத்தி அரசர் கிட்ட பேசுறான். அவர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நடந்தது தப்புங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து நம்ம ஹீரோயினுக்கான ஒரு போஸ்டிங்க கொடுக்கறாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக சாங்ஷியை பாக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். சும்மா அவகிட்ட விளையாடணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா அரசர் வந்து ஏத்துக்கிற மாதிரி தெரியல, என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுதான் பிரச்சனையா, எனக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு விஷயத்த நான் தான் பண்ணேன்னு அப்படியே போய் சொல்லிட்டான். இதை கேக்குற நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷனு, எதையுமே வெளியில காட்டிக்காம அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுல இந்த பொண்ணு வேற அப்பப்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஹீரோட அம்மாவை வேற நல்லா ஏத்து விட்டுட்டா இல்லையா. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீ பண்றது எதுவுமே சரியில்லை, நாங்க கடைசி வரைக்குமே சாங்ஷியை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சாங்ஷியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடறேன், நாங்க ரெண்டு பேரும் எங்க லைஃப பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வந்துருவான். அவங்க அம்மாக்கு இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன். இப்படி நடுவுல யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சாங்ஷியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவன் தெளிவா இருக்கான். இப்ப லேன் கூட இவன் பேசிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து நம்ம சாங்ஷி வந்துடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து கோமா வந்திருப்பான் இல்லையா, அது என்ன பிரச்சனைங்கறத கேக்குறதுக்காக வந்திருப்பா. பார்த்தா ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க. இவனை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்கு. நேரா வந்து லேனை பார்த்து நீங்க தனியா தானே வந்தீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரே வண்டியில வந்துட்டு இருக்காங்க. சாங்ஷி வந்து டைரக்டா சொல்லிடுறா, இந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அதை எல்லாத்தையும் இவ யோசிச்சு பாத்துட்டு நான் பண்ணது தப்புதான், ஆனா லவ்ல வந்து யாரையும் போர்ஸ் பண்ண முடியாது, நானும் அவரும் தான் லவ் பண்றோம், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லேன பார்த்து பேசும்போது, ஆனா இந்த பொண்ணு வந்து எதையுமே காது கொடுத்து கேட்காம நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு ரொம்ப அடமெண்டா இருக்கா. கடைசி வரைக்குமே சாங்ஷி சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எல்லா சைட்ல இருந்து வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இது சரி பண்றதுக்கு ஒரே வழினா சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்றது மட்டும்தான். அடுத்த நாள் ஹீரோ வந்து மேரேஜ்க்காக ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து பேசுறான். கையில வந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வச்சிருந்திருப்பான், அதை இவர் ஏத்துக்கிட்டாதான் வந்து அந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இவர் இவ்வளவு நாள் வந்து ஹீரோ வேணா வேணான்னு சொன்னதுக்கு ஒரே ரீசன் தான், ஏன்னா வந்து சாங்ஷிய வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் அந்த லெட்டரோட வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர டென்ஷன். இவன் ஒரு சைடு வந்து நானும் சாங்ஷியும் தான் லவ் பண்றோம், நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதே நேரத்துல அவன் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து நான் தான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு, தேவையில்லாம எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு உன் லவ் காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் லவ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, பேரண்ட்ஸோட சம்மதமும் முக்கியம். உங்க அப்பாக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு இவன் படுக்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு இவ சீஃபோட லெட்டர் வாங்கும் போது அவங்க அப்பா வந்து தடுத்துருவாரு. இவரு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட லெட்டர் வாங்கும் போது நம்ம ஹீரோயின் தடுத்துருவான். இப்படி அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், என் கூட சண்டை போட்டு வின் பண்ணி காட்டு, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற இவனுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னே தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கத்துனோன்னு அப்பதான் இவருக்கு புரியுது, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடணும், சம்பந்தப்பட்ட ஆள் வந்து நீங்க ரெண்டு பேரும் தானே,
நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, அதுல யார் வின் பண்றீங்களோ என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர் ஃபுல்லா இதே பேச்சுதான். அடுத்த நாளே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. சாங்ஷிய யாரு கல்யாணம் பண்ணிக்க போறதுங்கறத பாக்குறதுக்காக நிறைய பேர் சுத்தி வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து போட்டியும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் ஸ்டூடெண்ட், அவனுக்கு சொல்லி கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் இல்லையா. இவனை சமாளிக்கவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம வேணும்னே வந்து கத்தி எடுத்தோம்னா நம்ம ஹீரோ வந்து இவனை பிடிச்ச ஒரே தள்ளுதான் தள்ளுறான். அப்படியே வந்து அவன் ரிங்கை விட்டு வெளில போயிடுவான். அந்த ரிங்கை விட்டு வெளில போயிட்டாலே வந்து அவங்க அவுட்டு, தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம ஹீரோ தான் இப்ப வின் பண்றான். என்னதான் இவன் வின் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அப்பாவால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன் கூட சண்டை போட்டு பாரு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்ன நம்ம ஹீரோவும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இவர் சும்மா வந்து கையை தான் வைப்பாரு, அதுக்கே அவன் கீழே விழுந்து ரொம்ப அடிபட்ட மாதிரி கத்த ஆரம்பிச்சோன்ன நம்ம சாங்ஷி பாத்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவை பார்த்து என்னை விட நீங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, இப்பயாவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னு இவர் சிரிச்சுட்டு இவனை பத்தின தப்பான எண்ணத்தெல்லாம் மாத்திக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதே நேரத்துல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளை வந்து வேலைக்காரி அப்படின்னு சொல்லிதானே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த ஃபைட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிடுவாருனா, இதுதான் என்னோட ரெண்டாவது பொண்ணு, இவளும் என் குடும்பத்துல ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து நம்ம சாங்ஷியோட ஒரு தங்கச்சி மாதிரி, இப்ப இவளுக்கும் அந்த குடும்பத்துல எல்லா உரிமையும் இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு இவனும் வரான். அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துருப்பான் போல, அந்த பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு. அவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணனா இந்த வீட்டுக்கே வராத, இது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு சரி ஓகே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில வந்துடறான். இப்படி ஒரே நாள்லயே ரெண்டு பேரோட பிரச்சனையும் முடியுது. இப்படி எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் இப்ப வேலை போட்டு கொடுத்துட்டானுங்க இல்லையா, அதுவும் இவ படிச்ச காலேஜ்ல வந்து வேலை போட்டு கொடுத்துருக்கானுங்க. நம்ம சாங்ஷிக்கு வந்து அப்படி என்ன வேலைனா, அந்த காலேஜ்ல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு இடம் இருக்கும். நிறைய புக்ஸ், அந்த காலேஜோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் இருக்கும். அதை இவ மெயின்டைன் பண்ணும், அதுதான் இவளோட வேலை. அந்த இடத்தோட மேனேஜரே வந்து நம்ம சாங்ஷி தான். மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. முக்கியமான ஆளுங்க ஏதாவது ஒரு கேஸ பத்தி படிக்கணும் இல்ல ஏதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அங்க வருவாங்க. அங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வரா, ஏன்னா அவன் வந்து வைஸ் பிரசிடென்ட் இல்லையா, ஏதோ புக் ரெஃபர் பண்ண வந்த மாதிரி பேசுறான். ஆனா இவன் வந்ததே வந்து வேற ஒரு விஷயத்துக்காக. சாங்ஷி கிட்ட நடந்துக்கிறது வேற சுத்தமா சரியே இல்ல, இன்னைக்கு ஏன் இவன் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இவளுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அவன் அசிஸ்டன்ட்ட விட்டு வேற டோரை லாக் பண்ண வச்சிடறான். இப்ப இவங்க ரெண்டு பேராலையும் வந்து வெளியில போகவே முடியல. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வெளியில போயிருப்பான். இப்பதான் திரும்ப ஊருக்கு வரான் சாங்ஷியை பாக்குறதுக்காக. வீட்டுக்கு வந்ததுமே அவ இல்லங்கிற விஷயம் தெரிய வருது. இவ்வளவு நேரம் அங்க எந்த ஒரு வேலையும் இருக்காது, ஏன் அவ வீட்டுக்கு வராம இருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு டவுட் அதிகமாகுது. நேரம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா டோர் வேற லாக் ஆயிருக்கு. சாங்ஷி கண்டிப்பா உள்ளதான் இருப்பா அப்படின்றத தெரிஞ்சுட்டு இவன் டோரை உடைச்சிட்டே வந்து உள்ள போயிடறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு பேரும் இருக்காங்க. இவனுக்கு சந்தேகம் எல்லாம் எதுவும் இல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அந்த டோர்னமெண்ட்ல ஏதோ போன போகுதுங்கிறதுக்காக உன்னை அடிக்காம விட்டான், இதுக்கு மேலே நீ சாங்ஷி கிட்ட பிரச்சனை பண்ணனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனை மிரட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்துடுறாங்க. சரி கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இவன் அதுக்காக வந்து ஒரு பிளான் பண்றான். அந்த இடத்துக்கு யாருமே வராம இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். அடுத்த நாளே அந்த ஊர் ஃபுல்லா வந்து ஒரு நோட்டீஸ் போகுது, இனிமே அந்த புக்ஸ் எல்லாம் வந்து யார் வேணாலும் படிக்கலாம், பசங்க மட்டும் தான் வரணுங்கிற மாதிரி இல்ல, பொண்ணுங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த ஒரு நியூஸ் கேட்டோம்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. ஒரே நாள்லயே அவ்வளவு கூட்டம் வருது, இவளால சமாளிக்கவே முடியல, எல்லா புக்ஸையும் எடுத்து கொடுக்கறது இவதான். இப்படி சுத்தி எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டால வந்து சாங்ஷி கிட்ட நெருங்க முடியல. இதுதான் நம்ம ஹீரோட பிளானே, இது பயங்கரமான மாஸ்டர் பிளானா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நிலைமை இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு. ஒருத்தன் வந்து சாங்ஷி கிட்ட பேசினதே இவனால ஏத்துக்க முடியல. இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து புக்க படிக்கிறானுங்களோ இல்லையோ சாங்ஷியை பாக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வரானுங்க. இது பாக்குற நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது, நோட்டீஸ் வேற கொடுத்துட்டான். இப்படி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா இல்லையா, ஸ்டார்டிங் எபிசோட்ல எல்லாம் பாத்துருப்போம். அவளுக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற நியூஸ் தெரிஞ்சதுல இருந்தே சாங்ஷியை சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே அவளை பிடிக்காது, இப்ப ரொம்ப வெறுப்பாகுறா. வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். தேவையில்லாம அவளுக்கு பிரச்சனை கொடுக்காத, அமைதியா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னா கேட்கவே மாட்டான். நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன், நானே உன்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவனே வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறான். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்டா.